ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனல்புரம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன இந்த பிளேஸ் காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா காட்டில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க பிளேஸ் தான் இது இங்கே வந்து நாங்கள் என்னென்ன செடி வச்சுருக்கோம் எப்படியெல்லாம் எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற இருக்குது அப்படிங்கிறத ஒரு குட்டி பிளாக் மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எங்கள் வீட்டோட லெஃப்ட் சைடில் வந்து நாங்கள் துணி துவைக்கிற கல் போட்டிருக்கோம் இந்த இப்போ துணி துவைக்கிற தண்ணி வந்து வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் பொல்லாங்காய் செடி போட்டிருக்கோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் காய அறுத்துட்டோம் அதனால் வந்து செடியில் எந்த காயுமே இல்லை பாருங்கள் சரல் வந்து நாங்கள் எப்படி அடைச்சிருக்கோன்னு பாருங்கள் பொல்லாங்காய் செடிக்கு லெஃப்ட் சைடில் வந்து சொரக்கா செடி இருக்குது பாருங்க ரொம்ப அடர்த்தியாக படர்ந்துருக்கு அதுவுமே இந்த டைமில் வந்து காய் எதுவுமே பிடிக்கல சுரக்கா செடிக்கு பின்னாண்ட மல்லிகைப்பூ செடி இருக்குது பாருங்கள் தூரமாக மாட்டுக்கு தேவையான தட்டு வந்து அடுக்கி வச்சுருக்கோம் வரப்போ ஓரத்தில் இப்போ தான் தென்னங்கண்ணெல்லாம் நட்டு வச்சிருக்கோம் இப்போ தான் வளர்ந்துட்ருக்கு வீடு கொஞ்சம் வேலையாகிட்டு சல்லியும் ஜல்லியும் கொஞ்சம் எம்சாண்டும் கிடக்குது இந்த சைடில் இருக்க கம்பி வந்து எங்களுக்கு தேவையில்லாது அதனால் கொண்டு வந்து இங்கே அடுக்கி வச்சுருக்கோம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொழும்ச்சி மலை மரம் எலுமிச்சி மலை மரம்லாம் இருக்குது பாருங்கள் சின்னதாக ஒரு கருவேப்பில செடியும் இருக்குது மரத்தில் இருந்த உள்ளூர தேங்காவை அப்படியே இங்கே குட்டானமாக போட்டு வச்சுருக்கோம் பாருங்க காய் வந்து கொழுமிச்சி மிள மரத்தில் நிறையா பிடிச்சிருந்துச்சு பாருங்க கொழுமிச்சி மிள மரத்து வந்து எவ்வளோ நிழலாக இருக்குன்னு இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது இதுக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே பாருங்கள் நரி பயிரும் அங்கே தூரமாக மாட்டுக்கு தீ தேவையான தீனி பில்லும் போட்டு வச்சுருக்கோம் அப்படியே கொழுமிச்சம்பழத்துலேருந்து மேலே வந்தீங்கன்னா மாட்டோட சாணம்லாம் போட்டு வச்சிருக்கோம் பாருங்கள் இது மேலே ஏறி கோழியல்லாம் எப்படி பறித்து வச்சிருக்குன்னு பாருங்கள் அது பக்கத்துலையே பாகக்காய் செடியும் பீக்கங்காய் செடியும் உள்ளார போட்டிருக்கோம் இது முன்னாடி வந்து ஆடு கட்டியிருந்தோம் இதுக்குள்ளே இப்போ ஆடு இல்லாதனால இதுலேயே உள்ளார பாத்தி மேரே பிடிச்சி உள்ளார வந்து செடி போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் பாகக்காய் பாருங்கள் ஒரு பிஞ்சு தொங்கிகிட்ருக்கு பூவெல்லாம் நிறைய பிடிச்சிருக்கு பக்கத்துலே உள்ளாரியே பீக்கங்காய் செடியும் இருக்குது கலவற்ற கொத்தல்லாம் மேலே தான் நாங்கள் மாட்டி வெச்சிருக்கோம் நாங்கள் செடியை வந்து கீழே படற விடாமல் இது ப மேலே வந்து படற விட்ருக்கோம் அப்போ தான் வந்து காயெல்லாம் வந்து பொறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த செடிக்கு பக்கத்துலையே தண்ணி தொட்டி இருக்குது பாருங்க இதில் இருந்து தண்ணி ஈஸியாக பாய்ச்சிக்கலாம் செடிக்கு அப்படிங்கறக்காகவும் இங்கே நாங்கள் செடி போட்டிருக்கோம் பாருங்கள் இதுக்கு இது வந்து தண்ணி தொட்டி இதுக்கு பக்கத்துலேயே வந்து மூணு கல் போட்டிருக்கோம் தண்ணி காய வச்சுருக்கிறதுக்காக கல் போட்டு வச்சுருக்கோம் பக்கத்தில் மாடு தண்ணி குடிக்கிறதுக்காக தாலி இருக்குது இப்போ மதிய டைம் ஆயி ஆயிட்டனால மாடெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வரோம் மாடெல்லாம் பாருங்கள் நல்லா தாகம் அதனால நல்லா தண்ணி குடிச்சிட்ருக்கு இது வந்து நாங்கள் தாலின்னு எங்கள் ஊர் சைட்லாம் இது வந்து தாலின்னு நாங்கள் சொல்லுவோம் இதுக்கு பின்னாண்ட பாருங்கள் புளிச்சிக்கீரை செடியும் வெண்டங்காய் செடியும் போட்டிருக்கோம் வெண்டங்காய் செடியில் ஒன்று ரெண்டு காயெல்லாம் இருக்குது பாருங்க இதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் சோளத்தட்டும் பின்னாடி வந்து வாழைத்தோப்பும் பாருங்கள் இருக்குது வாழை மரமும் அங்கே நிறையா நாங்கள் வச்சுருக்கோம் இந்த மரம் வந்து இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு மரம் வந்து நாங்கள் வெட்டினோம் அதனால் அந்த விறகு எல்லாம் கொண்டுட்டு வந்து நாங்கள் இங்கே அடுக்கி வச்சுருக்கோம் இதுக்கு பக்கத்துலேயே கொலுமிச்சம்பழ மரம் ஒன்று இருக்குது இந்த மரத்துக்கு முன்னாடி பாருங்க வலை போட்டு வச்சுருக்கோம் இந்த வலையில் வந்து கோழி குஞ்சு தான் மோஸ்ட்லி இருக்கும் ஏன்னா நாய் அப்படி இல்லைனா காக்கா வந்து தூக்கிட்டு போயிடுறனால இந்த கோழி குஞ்சு மட்டும் இதில் விட்டு வச்சுருப்போம் கோழியெல்லாம் குடிக்கிறதுக்கு பாருங்கள் தண்ணியும் தீனியும் உலர வச்சுருக்கோம் அப்படியே இந்த வலைக்கு பின்னாடி வந்து கத்திரிக்காய் செடி போட்டிருக்கோம் இந்த செடியில் காய் எதுவுமே பிடிக்கல இப்போ தான் லைட்டாக அங்கங்கே பூ வச்சிருக்கு பாருங்க இதுக்குமே நாங்கள் தண்ணி பாய்றதுக்கு ஈஸியான இடத்துல தான் நாங்கள் போட்டிருக்கோம் மோட்டர் எடுத்து விட்டோம்னா அந்த தொட்டியிலேருந்து தண்ணி வரும் அதனால் பாய்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செடி இருக்குது இது வந்து மரத்துக்கு பின்னாடி இருக்க வியூ சோளக்காட்டில் பாருங்கள் கோழி எல்லாம் ஜாலியாக மேய்ஞ்சிட்ருக்கு கோழி குஞ்சும் சேர்ந்து மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க இந்த தொட்டிக்கு பின்னாட நாங்கள் துணி துவைக்கிற கல் ஒன்று போட்டு வச்சுருக்கோம் இந்த தொட்டிலேருந்து தண்ணி எடுத்து வரும்போது துணி துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக போட்டிருக்கோம் கொழம்புச்ச மரத்துக்கு அடியில் பாருங்கள் நாய் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு கோழியெல்லாம் அதை சுற்றி மேய்ஞ்சிட்ருக்கு அப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரைட் சைடில் வந்து சொர்க்க மரம் இருக்குது அதில் வந்து பசங்க விளையாடுறதுக்காக தூரி கட்டி வச்சுருக்கோம் வெயில் நேரத்தில் இங்கே வந்து இங்கே ஜாலியாக விளையாடுவாங்க இந்த மாதிரி இயற்கையான சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்களா அப்புறம் இந்த மா இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்